உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவென நிலமதில் நடந்தவனே துயரத்தில் துடித்திட்ட தருணங்களில் வழி துணையென தோள் தந்த இறையவனே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திடருள் புரிவாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். செல்வத்தை பெருக்குவதிலும் சேமிப்பதிலும் ஆடம்பரமாய் வாழ்வதிலும் அல்ல, மாறாக செல்வத்தை முறையாக செலவிடுவதிலே மனித வாழ்க்கை அடங்கி இருக்கின்றது. அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உருவாக்குகின்ற செல்வத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றவரே இந்த உலகத்தை வென்றெடுத்த மகானுக்கு சமமானவர். இன்றைக்கு செல்வம் நம்மை ஆட்கொள்ளாதபடி செல்வத்தை முறையாக கையாண்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துன்புறும் நம்பிக்கையாளருக்கு ஆறுதல் அளிக்க புனித ஜானை தூண்டி எழுப்பினீரே. எங்களுக்கு உமது அருள் காவலின் பாதுகாப்பை நல்கி உமது திரு அவைக்கு முடிவில்லா அமைதியை அளித்து காத்தருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய திருப்பலியானது எடத்தார் வீடு பிச்சை முத்து ஷேர்லி பிரின்ஸ் இவருடைய கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும்
நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், 4:20-25 முடிய இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயலின் ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ராயலின் ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி, தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த இஸ்ரேலின் ஆண்டவரை போற்றுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12 இறை வாக்கியங்கள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரை சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருளை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே
உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் குறிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு செல்வத்தை குறித்த ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றார். செல்வம், பணம், பொருள், காசு, இன்னும் பல விதங்களிலும் வடிவங்களிலும் அழைக்கப்படுகின்ற சொத்து, ஆஸ்தி, இவை அனைத்தும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை கொடுக்கின்றார். வழக்கமாக சொல்லுவார்கள், கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நாம் தான் அதற்கு எஜமானன். அதே சமயத்தில் கழுத்து வரை காசு இருந்தால் அதுதான் நமக்கு எஜமானன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொருளாக செல்வம் மாறிவிடக்கூடாது. காரணம், நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த செல்வம் நம்மை தீர்மானித்தால் அந்த வாழ்வு நிம்மதியான வாழ்வாக இருக்கப் போவதில்லை. அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை, அது எவ்வளவு இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறி இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய கைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் சரி, அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் வென்றெடுத்து விடலாம். பணம், செல்வம், சொத்து என்பது ஒரு விதமான போதை. பேராசை உருவாகின்ற பொழுதெல்லாம் நிச்சயமாக இந்த போதை உச்சத்திற்கு சென்று கொண்டே இருக்கும். பணம் இருந்தால் மதிப்பு, பணம் இருந்தால் மரியாதை, பணம் இருந்தால் எதையும் செய்யலாம், இப்படிப்பட்ட ஆணவமும் அகங்காரமும் எங்கே தலை தூக்குகின்றதோ, அல்லது இப்படிப்பட்ட சிந்தனைகள் எங்கே ஒரு மனிதனை வழிநடத்துகின்றதோ, அவனுடைய வாழ்வு உண்மையாகவே அமைதியையோ நிம்மதியையோ கண்டுகொள்ளப் போவதில்லை. இன்றைய உலகம் அப்படிப்பட்ட ஒரு நியதியை, ஒரு சட்டத்தை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பணம் இருந்தால் எதையும் விலைக்கு வாங்கலாம், எவரையும் விலைக்கு வாங்கலாம். பணம் இருந்தால் நம்மை அத்தனை பேரும் திரும்பி பார்ப்பார்கள். பணம் இருந்தால் அதுதான் இன்னொரு கடவுள். இப்படிப்பட்ட பல்வேறு நியதிகளை இந்த உலகம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு பணத்திற்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம், அல்லது சொத்துக்கும் பொருளுக்கும் ஆஸ்தி வைத்திருக்கின்றவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த முக்கியத்துவம், நிச்சயமாக பணம் என்ற ஒரு கடவுளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு எச்சரிக்கை விடுக்கின்றார். அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? மகா அலெக்சாண்டர் இறந்து அவருடைய சவ ஊர்வலம் நடைபெறுகின்ற பொழுது அந்த சவப்பெட்டிக்கு வெளியே அவருடைய வறுமையான கைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. இந்த உலகத்தின் மூன்றில் இரண்டு பகுதியை ஆண்ட மகா அலெக்சாண்டர் என்று சொல்லி போற்றப்பட்டவன் செல்லுகின்ற பொழுது அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லை. அப்போ இந்த சொத்து, செல்வம், பணம், பொருள்
மதிப்பு மரியாதையை போலித்தனமாக உருவாக்குகின்றதே ஒழிய உண்மையான நிம்மதியும் அமைதியும் எங்கே இருக்குது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை எப்படி நான் அர்த்தமுள்ளதாக என்னுடைய செல்வத்தை கொண்டு அமைத்து கொள்ளுகின்றேன் அப்படிங்கிறத பொறுத்து தான். செல்வத்தினால் ஒரு மனிதன் கர்வமடைந்தால், அகங்காரப்பட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வீணான வாழ்க்கை. செல்வம் ஒரு மனிதனுக்கு அடுத்த மனிதர்கள் மீது ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வர முயற்சித்தால் அதுபோன்ற எளிவான வாழ்க்கை எதுவும் இருக்க முடியாது. என்னிடம் இருக்கின்ற செல்வத்தை கொண்டு மனிதர்களையும் எதையும் விலைக்கு வாங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்ற அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு செல்வத்தால் சட்டங்களும் நீதியும் உண்மையும் முடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மனித வாழ்வும் நிம்மதியை நோக்கி அமைதியை நோக்கி பயணிக்க வேண்டுமென்றால், அந்த செல்வத்தை ஆளுகின்ற ஒரு பொருளாக அல்ல, மாறாக நம்மால் முறையாக கையாளப்படுகின்ற ஒரு பொருளாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு சிந்திப்போம், இந்த ஆன்மாவை காத்து கொள்ளக்கூடிய ஒரு தெம்பு தெளிவு, இறைவன் கொடுக்கின்ற அமைதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியாயமான வழிமுறை, இவை அனைத்தும் நம்மிடமிருக்கின்ற குணத்தாலும் மனதாலும் உயர்ந்த சிந்தனைகளாலும் வருமே ஒழிய, நம்மிடமிருக்கின்ற செல்வத்தால் ஒருபோதும் அது நிச்சயமாக கிடைக்காது. சிந்திப்போம், செல்வத்தை கையாளவும் அதே சமயத்தில் நல்ல குணத்தோடும் மனதோடும் உயர்ந்த எண்ணங்களோடும் லட்சியத்தோடும் வாழ்க்கையை கொண்டு செல்லவும் இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன், சிறு நதியாய் புது மலராய் உன் சந்நிதி நாடி வந்தேன். இன்னை விளக்காக ஏற்றவே வந்தேன், அதில் இன்னையே இன்னையாய் ஊற்றவே வந்தேன். ஆன்மனூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன், ஆன்மனூலில் இதயப்புவை மாலையாக்கி தொடுக்க வந்தேன். ஆண்டவரின் நடிமைன்று உனக்கு என்னை கொடுக்க வந்தேன், உந்தன் தரிசனம் கிடைக்கவே பல வருஷங்கள் தவித்தேனே, உந்தன் குரல் என்னை அழைக்கவே சிறு குழந்தை போல் துடித்தேனே. ஒரு காற்றாய் இளங்காற்றாய் உன்னாலயம் தேடி வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என் உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இயேசு நீராண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரேன். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்த நோயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்ப்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மருளிலும் வாழ சென்று வார் உங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகயமை பாரும். வானோர் தம்மரசே தாயே மஞ்சாட்டை தயவாய் கேளும். ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் ஏக்காலத்துமை தற்காரும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றன்பாகயமை பாரும்.